Radio.in. மாதவரம் தணிகாச்சலம் நகரைச் சேர்ந்தவர் நந்தகுமார். வாடகைக்கு கார் ஓட்டி வந்த அவர் முதலில் திருவிக்கா நகரைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்ணை மணந்தார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த பானு என்பவருடன் பழகிய நந்தகுமார் பின்னர் அவரை மணந்தார். 2 ஆண்டுகளில் இரண்டாவது மனைவி பானுவுடனான இல்வாழ்க்கை கசந்த நிலையில் சென்னை கொளத்தூர் திருவிக்கா நகரைச் சேர்ந்த கைம்பெண்ணான உஷா என்பவருடன் நட்பு பாராட்டி 3வதாக அவருக்கு வாழ்க்கை கொடுத்தார். இந்த நிலையில் சென்னை குயப்பேட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணுடன் நெருங்கி பழகிய நந்தகுமார் 4வதாக அவரை மணக்க இருந்தார். நந்தகுமாரின் நடவடிக்கையில் ஐயமுற்ற 3வது மனைவி உஷா ரகசிய வலை விரித்து கண்காணித்தார். ஒரு கோவிலில் வைத்து 4வதாக விஜயலட்சுமியை மணமுடிக்க ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் 3வது மனைவி உஷா அளித்த புகாரின் பேரில் கல்யாண மன்னன் நந்தகுமாரை பெரம்பூர் செம்பியம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர்.